ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாளையக்காரர்களுக்கு பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம பூலித்தேவரை பற்றி, வேலுநாச்சியர் பற்றிலாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ கட்டபொம்மனும் ஜாக்சன் துறையும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஸோ ஜாக்சன் துறையை கட்டபொம்மனை எப்படி வச்சு செஞ்சார் அப்படிங்கிறதுலாம் பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா Part-1 பார்த்துருப்போம். ஸோ Part-1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது, ஓகேங்களா? ஸோ இது எந்த லெசன்னா 10th சோஷியல் சயின்ஸ் Volume 2 ஃபஸ்ட் லெசன், ஏர்லி ரிவோல்ட்ஸ் எகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனே அதான் கொடுத்துருப்பாங்க. சரி, வாங்க கட்டபொம்மனை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா, முன்னாடி வந்து கட்டபொம்மன் வந்து அந்த கவுன்சில் அட்டன் பண்ணிட்டு வராரு. அவர் வந்து மிச்சம் இருக்கிற அந்த பாக்கி பகோடாக்கெல்லாம் கட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ மிச்சம் வந்து எவ்வளோ வரி செலுத்தணுமோ அதெல்லாம் கட்டிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மீன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ கட்டபொம்மனுக்கு வந்து கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துறைக்கும் இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ மருத பிரதர்ஷனா யார் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த முத்து வடகுநாதர் இருக்காங்க இல்லையா, முத்து வடகுநாதரோட படைத்தளபதிகளாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் படைத்தளபதிகளாக இருந்திருப்பாங்க. ஸோ வேலு நாச்சியரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கொண்டுருவாங்க, அதேமாதிரி அந்த முத்து வடகுநாதரையும் கொண்டுறாங்க இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எடுத்து ஒரு போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாளையக்காரர்களையும் வந்து ஒன்று திரட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீன் டைம் மருது பாண்டியராவ் சேகங்காய் ஃபார்ம்டு த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி ஆஃப் ரிபல்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ சவுத் இந்தியன் தென்னிந்திய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திரட்டி ஒரு புரட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. யார் எதிர்த்து? ஆங்கிலேயர்களை எதிர்த்து. ஓகேவா? இதில் ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல் நாயக் வந்து பார்த்திங்கன்னா கோபால நாயக். ஸோ திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர் நம்ம போய் பார்த்தோமா திண்டுக்கல் லீக் வந்து அவர் நடத்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் பார்த்தோமா. அவர் வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் அட் தி சேம் டைம் யாதுல் நாயக் அப்படிங்கிறதும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ யாதுல் நாயக்ன்றவர் ஆனைமலையோட அரசர். ஓகேவா? ஸோ ஆனைமலை சிற்றரசராகிய யாதுல் நாயக்கும் அப்புறம் திண்டுக்கலோடைய அரசராகிய பாளையக்காரராகிய கோபால நாயக் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ்காரங்களை எடுத்து போக முடியறதுக்கு இவங்க வந்து உதவுவாங்க. இவங்களோட படைகளை கொடுக்குறது, காலாட்படை, குதிரைப்படை இவங்கெல்லாம் கொடுத்து இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக ஒரு படை வந்து திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து யார் தலைமை தாங்குறாங்க அந்த படைகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் தான். ஸோ இந்த மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, மருது பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி அறைகூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அந்த நாங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எது சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் இருக்கு இல்லையா, நோட்டீஸு, அந்த நோட்டீஸ்லாம் கொண்டு போய் எதில் ஓட்டிடுறாங்கன்னா இதில் கொண்டு போய் ஓட்டிடுறாங்க. திருச்சி சிற்று அரண்மனையிலையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தோட கோயில் இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுவாங்க. ஸோ அந்த நோட்டீஸ்லாம் கொண்டு போய் எங்கே ஒட்டிடுறாங்கன்னா நாங்கள் வந்து பிரிட்டிஷ் சங்கத்தை சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியெலாம் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி அடித்து அந்த இதில் ஒட்டிடுறாங்க. ஸ்ரீரங்கத்தோட கோயில்லையும் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி அரண்மனையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் வந்து ஒட்டிடுவாங்க. அந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இருக்கு பார்த்தீங்களா, சண்டை போட போகிறாங்களா பெரிசா, அதுலேயே வந்து கட்டபொம்மன் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். பட் கட்டபொம்மனை கலந்துக்க விடாமல் அந்த லூஷிங்டன் இருக்கார் இல்லையா, புதுசாக வந்து கலெக்டராக வந்து நியமிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டே வந்து இருந்திருப்பார். அதான் வந்து இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ கலெக்டர் லூஷிங்டன் ப்ரிவென்டட் கட்டபொம்மன் ஃப்ரம் மீட்டிங் த மருது பிரதர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கட்டபொம்மன் வந்து அவர் ஒரு சின்ன பங்காச்சும் ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரை சுற்றி உள்ள பாளையக்காரர்கள்ட்டலாம் போய் உதவி கேட்குறாரு. ஸோ நம்மளாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகிரி பாளையக்காரர்களாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சிவகிரி பாளையக்காரர்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய படைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சிவகிரி பாளையக்காரர்கள்லாம் கட்டபொம்மன் கூட ஜாயின் பண்ணி சண்டை போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸோ சொன்னமா ஸோ சிவகிரி வாசி ட்ரிபியூட்டரி டு கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வரி செலுத்திட்டுருப்பாங்க. அண்ட் கம்பெனிக்கு அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இது வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்களை எடுத்து போர் பண்ணுறது, மருது பிரதர்ஸ்க்கு எப்படியாச்சும் சப்போர்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் நினச்சிட்டே இருப்பார். பட் கட்டபொம்மனால் சப்போர்ட் பண்ண முடியாது. கட்டபொம்மனை சப்போர்ட் பண்ண விடாமல் இவர் இருக்கார் இல்லையா அந்த லூஷிங்டன் வந்து தடுத்துகிட்டே வந்து இருப்பார். ஓகேவா?
அதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன சும்மா இருக்க மாட்டாரா கட்டபொம்மன், இவர் எதாச்சும் பொண்ணையே வேணுமே சொல்லிட்டு கட்டபொம்மனை எதிர்த்து படைகள் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. திருநெல்வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படைகளை அனுப்பிச்சி வச்சு போர் புரியறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா, திருநெல்வேலியை கைப்பற்றுருவாங்க. ஸோ திருநெல்வேலியில் எந்த அரசரும் வந்து இதுவாக இருந்து இருந்திருக்க மாட்டாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுருவாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி, ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில் தான் வந்து இவர் இருந்திருப்பார், கட்டபொம்மன் வந்து இருந்திருப்பார் இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டு இப்போ கூட இருக்குது. கட்டபொம்மனுடைய அந்த அவர் வாழ்ந்த அந்த கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போய் பார்க்கலாம். ஓகேவா, அந்த கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா படை எடுத்து போகிறாங்க. ஸோ May 1799 லார்ட் வெல்லஸி வந்து ஆர்டர் போட்டார். லார்ட் வெல்லஸி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸோட கவர்னராக அப்போ வந்து இருந்திருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து படை எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி. ஸோ 4 இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய படைகள் வந்து படை எடுத்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேஜர் பேனர்மேன் அவரோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு ரீச் ஆகிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் நீங்கள் வந்து நீங்களே வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுவார்னா கட்டபொம்மன் வந்து நான் வந்து சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திமிராக இருந்து பேசிட்டு போவார். அந்த திமிராக பேசின திமிராக பதில் கொடுத்துருப்பார்லே, அந்த பதிலடி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களாம் இன்னும் வந்து கோவப்படுத்திடும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்களாக வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பட் கட்டபொம்மன் வந்து சரணடைய வரமாட்டார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டபொம்மன் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோட்டையாகிய பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை டேரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் 5 எனக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டையை வந்து பிரிட்டிஷ்கார படைகள் வந்து சுற்றி வந்து முற்றுகையிட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கோட்டைக்கு வெளியேருந்து உள்ளார போகிறவங்க, உள்ளாரந்து வெளியே வரவங்க, இந்த வேலை செய்கிறவங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. யாராவது உள்ளே போகணும் அப்படின்னாலும் ஆங்கிலேயர்களை வந்து தாண்டி தான் அது போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் கட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோட்டையில் வேலை செஞ்சிட்ருக்க ஒரு சமயக்காரர் ஐயர் ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து உள்ளே போவார். ஸோ அவர்கிட்ட வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி அனுப்புவாங்க, நீங்கள் வந்து கட்டபொம்மன் சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராமலிங்கனார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வேவு பார்க்க சொல்லிடுவாங்க. நீங்கள் வேவு பார்த்து அங்கே எப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், எந்த மாதிரி இந்த கோட்டையிலேருந்து எப்படி உள்ளர நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ராமலிங்கனாரை மிரட்டிடுவாங்க பிரிட்டிஷ்காரங்க. இல்லைனா உங்களுக்கு உயிர் தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுவாங்க. ஸோ அந்த சமயக்கார ராமலிங்கனர் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா கட்டபொம்மன்ட்ட போய் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து ஆங்கிலேய படைகளாக இருக்க அரசை நீங்கள் வந்து உங்களை சரணடைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா சரணடைய மறுத்துடுவார் அப்பயுமே. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அந்த கோட்டையை சுற்றி கோட்டைக்குள்ளே எப்படி போகலாம், எப்படி போய் அவர் அட்டாக் பண்ணலாம், ஸோ எப்படி போனீங்கன்னா வந்து கைது பண்ணலாம், சீக்ரெட் வேலாக இருக்கும் இல்லையா ஒரு கோட்டைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சீக்ரெட் நுழைவு வாயில்லாம் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் அந்த எல்லா கோட்டைகள் மன்னர்கள் வாழ்ந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில் வந்து வச்சுருப்பாங்க சீக்ரெட், அது மன்னர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அங்கே வேலை செய்கிறவங்க மட்டும் தான் தெரியுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட சொல்லிடுறாரு. ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் படி உள்ளார நுழைஞ்சிடுறாங்க. பட் அதுக்குள்ளே அந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே கட்டபொம்மனுக்கு தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு வந்து போயிடுறாரு. ஸோ புதுக்கோட்டையில் இருக்கிற காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பதுங்கி இருக்கிறார் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு தகவல் வந்து வந்துடும். ஸோ அந்த கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட தாக்குதலுக்கு தெரிஞ்சு கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு புதுக்கோட்டையில் இருக்கிற காடு பக்கம் ஓடிடுறாரு. ஸோ அந்த காட்டு வந்து பார்த்திங்கன்னா பதுங்கி இருக்கிறதா பிரிட்டிஷ்காரங்களுக்கு தகவல் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தலைக்கு வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்காரங்களாம் விடுவாங்களே, அப்போ வந்து தீப்ஸ்லாம் விடுவாங்களே, இவனை கண்டுபிடிச்ச தரவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 பரிசு, 50,000 பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கட்டபொம்மனை வந்து காட்டி கொடுக்குறவங்களுக்கு 1000 பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ இவர் புதுக்கோட்டையில் பதிஞ்சிருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டை ராஜாவுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க வந்து அவர் தலைக்கு இவ்வளோ காசு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த புதுக்கோட்டை ராஜாவும் அதுக்கப்புறம் எட்டயபுரம் ராஜா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கட்டபொம்மன் எங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க நாடு தானே இது, அவங்க காடுகள்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா எங்கே பதுங்கியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒற்றர்கள் மூலமாக தெரிய வருது. ஸோ கட்டபொம்மன் இங்கே பதுங்கியிருக்காரு அப்படிங்கிறது அந்த ராஜாக்களுக்கு அந்த நாட்டோட ஒற்றர்கள் மூலமாக விஷயங்கள் தெரிய வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டபொம்மனை பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இவங்க வந்து காட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கிலேயர்கள் கடைசியாக வந்து பிடிச்சிடுறாங்க. எங்கன்னா அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை பிடிச்சிட்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, அந்த வந்து கிளாஷில் வந்து சுப்பிரமணியர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டில் வந்து சுப்பிரமணியர் அதாவது கட்டபொம்மனுடைய மந்திரியாக சுப்பிரமணியர் இருந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லறப்பட்டி கிளாஷில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இவர் அப்போ பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து நாகாலபுரமில் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தூக்கில் வந்து தொங்க விட்டுறாங்க. ஸோ அப்போவாச்சும் கட்டபொம்மன் வந்து வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தொங்க விட்றாங்க. பட் இருந்தாலும் அப்பயும் வரமாட்டார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்டபொம்மனை பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த எட்டயபுரம் ராஜாவாலையும் அந்த புதுக்கோட்டை ராஜாவாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனால பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாளையக்காரர்கள் அந்த பாளையக்காரர்களுக்கு முன்னாடி கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா தூக்கில் வந்து தொங்க விட்டுருவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாளையக்காரர்கள்லாம் அவரை எடுத்து போர் புரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் வந்து அப்படி சண்டை போட்டிருப்பார் இல்லையா அவங்களை எதிர்த்து, நான் வந்து சரணடையலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக வந்து சொல்லியிருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி தூக்கில் போட தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் கட்டபொம்மனை தூக்கில் தொங்க விட்டுருவாங்க. எப்போ தொங்க விடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 அக்டோபர் மாதம். ஓகேவா? 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1799 வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை கயத்தாரில் ஒரு தாமரின் ட்ரீல் வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருவாங்க. ஸோ திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கயத்தார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கோட்டையில் பழைய கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு தாமரின் ட்ரீ, ஸோ புளியாமரத்தடையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தொங்க விட்டு தூக்கு மாட்டி தொங்க விட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனுடைய ஆட்சி காலங்கள் முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாளையக்காரர்களும் ரொம்பவும் வீரமாக எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்து பயந்து இருப்பாங்க. இவருடைய வீரம் வந்து இன்னமும் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மெனி ஃபோக் பேலட்ஸ் ஆன் கட்டபொம்மன் ஹெல்ப் டு கீப் ஹிஸ் மெமரி அலைவ் அமாங் தி பீப்புள். ஸோ நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கட்டபொம்மனாக தெரியும் இல்லையா, என் கட்டபொம்மனாலே நமக்கு என்ன தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த டைலாக் தானே நமக்கு ஞாபகம் வரும், ஏன்னா சிவாஜி நடித்ததுனால. ஸோ அவ்வளோ வந்து வீரமாக வந்து பிரிட்டிஷ்காரங்களை எடுத்து போர் புரிஞ்சிருப்பாரு. ஸோ எப்படி வந்து இவரை பிடிச்சிருக்காங்க பாருங்கள், தந்திரமாக தான் பிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம அரசர்கள் நம்ம மக்கள்லாம் வந்து என்ன எப்படி வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா நம்ம மக்களாலேயே தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட போனதுக்கே அதான் வந்து காரணமாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்னா முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேஜர் பேனர் மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர் படையை வந்து எப்போ வந்து பஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கூட்டு படை எடுத்து போனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எப்போ வந்து படையெடுத்து போயிருப்பார்னா செப்டம்பர் 1, 1799. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் படைகள்லாம் திரட்டிட்டு போயிடுவார். 5ஆம் தேதி என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோட்டோ வந்து முற்றுகையிட்டுறாங்க. ஸோ 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை சரணடைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஆனால் அவர் சரணடைய மறுத்துடுவார். அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க படையெல்லாம் திரட்டிட்டு போய் ஃபுல்லாக முற்றுகையிட்டுறாங்க. 5ஆம் தேதி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோட்டோ வந்து முற்றுகையிட்டுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது யார்? ஸோ அந்த ஃபோர்ட் இருக்கல்ல, அந்த ஃபோர்ட்டில் யார் காட்டி கொடுத்துருப்பாங்கன்னா அவரோட சமயக்காரராகிய ராமலிங்கனார் காட்டி கொடுத்துருப்பாரா. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் அந்த காட்டில் வந்து யார் வந்து அவரை காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா புதுக்கோட்டை ராஜாவும் அதுக்கப்புறம் யார், எட்டயபுரம் ராஜா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, கட்டபொம்மனை பிடிச்சி ஆங்கிலேயர் கையில் அழகாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, யார் வந்து காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ரெண்டு பேர் காட்டி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ ராமலிங்கனார் அவர் சமையல்காரன் ஃபோட்டில் காட்டி கொடுத்துருக்காரு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து மறந்துட்டு இருக்கும்போது காட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிப்போம், இதெல்லாம் நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு.
ஸோ கடம்பவனை பற்றி அவ்வளோதான் மக்களே, நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் பற்றியும், அதுக்கப்புறம் இன்னும் தீரன் சின்ன மட்டும் தான் இருக்கார். இது முடிச்சோம்னா நமக்கு வந்து பாளையக்காரர்கள் ஓவர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லெசனில் மெயினாக ஒன்று இருக்குது, என்னென்னா வேலூர் புரட்சி. ஸோ வேலூர் கழகம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வேலூர் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அந்த வேலூர் ஃபோர்ட்டில் வந்து மக்களெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து கொன்று குவிச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த தீரன் சின்னமலையும் மது சகோதரர்களை முடிச்சுட்டு அந்த வேலூர் புரட்சி பார்த்துடலாம். அது முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த லெசன் வந்து ஓவர் ஆகிடும் ஓகேவா. இந்த லெசன் வந்து நமக்கு ரெண்டு யூனிட்டில் கவர் ஆகும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா யூனிட் எயிட்லேயும் கவர் ஆகும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனிட் 7 INM கவர் ஆகும். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான லெசன். முக்கியமாக குரூப் 2 படிக்கிறவங்க இந்த லெசனை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா A to Z படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து அதிகமான கொஷின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டோட அந்த அரசர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தமிழ்நாடு சம்மந்தமாக தான் ஃபுல்லாகவே நமக்கு யூனிட் 8 வந்து இருக்கும். அதனால் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுகளை தெரிவிங்க. அண்ட் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அந்த பெல் ஐக்கன் இருக்கலையே அதில் வந்து ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணுறதாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து அக்சஸ் ஆகலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, பார்வதி CWJ TNPSC அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் ஒரு குரூப் வந்து காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் பார்வதி. டாட்டா, நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா படிங்க.